ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்த வீடியோ தான். அது என்னென்னா வந்து என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து டெலிவரி டேட் எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா வந்து பிப்ரவரி 2 தான் கொடுத்துருந்தாங்க. சரி, அதனால் நம்மளுக்கு இப்போக்கும் டெலிவரி ஆகாது எப்படின்னு 4 இருக்குன்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். நாங்கள் 9 மந்த்ஸ் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனோம். 9 மந்த்ஸ் ஸ்கேன் எடுக்க போனோம். அதுவும் பொங்கல் வந்ததுனால தள்ளி தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சுதான் நாங்கள் போய் ஸ்கேன் எடுக்க போயிருந்தோம். 19 தேதி தான் ஸ்கேன் எடுக்க போயிருந்தோம். போன இடத்துல ஸ்கேனும் எடுத்துட்டோம். ஸ்கேனும் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட்டை காட்டலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் நாங்கள் ரிப்போர்ட்டை காட்டுறதுக்காக போயிருந்தோம். டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் காட்டினோடனே டாக்டர் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க, நீ வந்து அட்மிட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய ஷாக்கே ஆகிடுச்சு. ஏன் டாக்டர்னு கேட்டோன்னா நீர்ச்சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, நீர்ச்சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, சரிண்ணா அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்களா, மறுபடியும் நீர்ச்சத்து கம்மியாக இருக்குன்னு எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 9 இருக்கணும், ஆனால் உனக்கு வந்து 6 தாமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாராவது வீட்டிலேருந்து யாராவது வந்துருந்தாங்கன்னா அவங்களை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வெளில வந்தால் நானும் அவங்களும் தானே போயிருந்தோம். சரிண்ணா அவங்கள்ட்ட போய் இது மாதிரி டாக்டர் வந்து நீர்ச்சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மேலே அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வந்து பிப்ரவரி 2 கொடுத்துருக்காங்க டேட்டு, நீர்ச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியுமே எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. ஏன்னா வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு நிறைய வேலை பார்த்தேன். நீர்ச்சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க, பயங்கர பயமாக வேற இருந்துச்சு. சரின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எனக்கு மேலே அவங்க வேற பதட்டமாக இருந்தாங்க. மறுபடியும் அமலாக்க மண்ணாக்குள்ளே தான் இருந்தாங்க. சரி, என்ன அமலாக்காவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் ஸ்கேன் எடுக்க வந்தக்கா அட்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நான் 2 மாதம் 2 தேதி கொடுத்துருக்கனால இப்போயே அட்மிட் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் அமலாக்கா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டாக்டரை பார்க்க போனோம். டாக்டரை பார்க்க போனோன்னா டாக்டர் இல்லை, வேறு டாக்டர் வந்து ஷிஃப்ட்டு மாறிட்டாங்க. மாறையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நோட்டு வந்து ஆனால் ஆல்ரெடி அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. அதனால நோட்டு கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆமாம், நோட்டை கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பேன். அப்போ வந்து பார்த்து கொஞ்சம் வந்து போனோம். நோட்டை வந்து டாக்டர் வாங்கி வச்சுட்டாங்க. அதனால திருப்பி அம்மாட்ட சொல்லி அம்மா வந்துட்டு அப்புறம் அப்போ நான் வெளிலன்னா பிரியாவும் அம்மா வந்து உள்ள போ டாக்டர் பார்க்க போனாங்க. நானும் அமலாக்கா தான் வந்து டாக்டரை பார்க்க போனோம். டாக்டர் 2 மணிக்கு தான் வந்தாங்க. சரி, வந்த உடனே அங்கே போய் பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் போய் பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் ரெண்டும் நானும் அமலாக்காவும் தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம். சரின்னு அமலாக்காவும் நானும் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினோம். டாக்டர் அதை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து இன்றைக்குள்ளே டெலிவரி ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெலிவரி ஆகிடும்னு சொல்லியும் பெரிய ஷாக்கு. சரி, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப பயமாக வேற போயிடுச்சு. அப்படியா ஆயிடுன்னு சொல்லாமே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? எதுக்காக நம்ம அட்மிட் சொன்னாங்க? நம்மள வந்து நீர்ச்சத்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் எங்களை வந்து அட்மிட் பண்ண சொன்னாங்க. டக்குன்னு பார்த்தா டெலிவரி ஆகிடுன்னு சொல்லி, ஏன்னா டேட் வந்து எங்களுக்கு பிப்ரவரி 2 தானே கொடுத்துருக்காங்க, இவ்வளோ சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொல்லியுமே பயமாக போயிடுச்சு. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, கர்ப்பப்பை வாய் திறந்துருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல வந்து கர்ப்பப்பை வாய் திறந்துருந்துச்சு, நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு, நார்மல் டெலிவரியை நினச்சி அது பக்கம் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் 4 பேர் தான் இருந்திருந்தோம். டெலிவரி ஆகணும்னு யாருக்குமே தெரியாது. சரி, அதுக்கப்புறம் எனக்கு டெலிவரி ஆகிடும்னு சொல்லியும் அதுக்கப்புறம் நானே அத்தா அம்மா 4 பேர் இருந்தோம். நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். ஆர்ச்சியில் எங்கள் மாமி மாமா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஃபோன் பண்ணி சொன்னோம். சொன்ன உடனே இங்கே எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு ஸ்கேன் எடுக்க போனவங்களுக்கு டெலிவரி ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் பதறி அடிச்சு மாமா மாமி எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் தான் ஆர்ச்சிக்கு. அவங்க ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்டே எங்கள் 1.5 மணி நேரம் கூட இல்லை அங்கே வந்துட்டாங்க. எல்லாருமே 1.5 மணி நேரத்தில் அங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்ற சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வளையல் நான் கையில் போட்டிருந்தேன், நிறைய வளையல் போட்டிருந்தேன்னா அந்த வளையலெல்லாம் கழட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் மாற்றதுக்கப்புறம் வந்து நார்மல் டெலிவரினா வந்து வலி வரணும். எனக்கு வந்து நார்மல் டெலிவரினா வந்து வலி வரணும். எனக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல வந்து கர்ப்பப்பை வாய் தான் திறந்துருந்துச்சு, ஆனால் வலி வரலை. அதுக்காக வந்து ஜெல்லு மாதிரி ஏதோ வச்சாங்க, ஜெல்லு மாதிரி ஒன்று வச்சாங்க. அது என்னன்னு எனக்கு வந்து அந்த பதட்டத்தில் தெரியலை, என்ன அதுன்னு தெரியலை. அது வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு தான் வந்து வலி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 5 மணி நேரத்தில் நான் வந்து 5 மணி நேரம் எனக்கு வந்து ஒரு பெட்டு கொடுத்துட்டாங்க, அட்மிட் பண்ணி ஒரு பெட் கொடுத்துட்டாங்க. அதில் போய் படுத்திருந்தேன், அது ஜெல்லு வச்சு படுத்திருந்தேன். படுத்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி இடுப்பு ஒடிக்கும், ஒரு சைடாக வந்து ஒரு மாதிரி இடுப்பு ஒடிக்கும். என்ன வலின்னு நம்மளால் உணர தெரியலை எனக்கு. அப்போது ஒரு மாதிரி வலிக்கும், படுத்திருப்பேன், படுத்தால் நடக்கணும்னு தோணும், நடந்துக்கிட்டு வருவேன், நடந்தால் வந்து படுக்கணும்னு தோணும். வித்தியாசமாக அது என்ன, அதில் அந்த நான் அந்த பிரசவத்தை பற்றி பேசணும்னா ஒரு பயமாக இருக்குது. அது வந்து யாருமே வந்து பெண்கள் எல்லாருக்குமே உள்ள ஒரு பதட்டம் தான் அது அந்த டயத்தில்.
அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி இன்னும் நடப்பேன், கொஞ்சம் நேரம் வந்து நான் நடப்பேன். நான் நடக்கிறப்ப வந்து என் பின்னாடி ஒரு நாலு பேர் வருவாங்க. அமலாக்கா, அம்மா, அப்பா, அமலாக்கா, அனிதாக்கா வந்துட்டாங்க அந்த டயத்தில். ஏன்னா வந்து அனிதாக்கா வந்து கொஞ்சம் ஜாலி டைப்பு, அவங்க வந்து இருந்தால் கொஞ்சம் பதட்டம் இருக்கா சொல்லி அமலாக்கா ஃபோன் பண்ணி அவங்களே வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அனிதாக்கா அவங்க இருந்தாங்க. அனிதாக்கா, அமலாக்கா, மாமி, எங்கள் அம்மா நாலு பேர், அப்புறம் சின்ன மாமி அஞ்சு பேர், எனக்கு எனக்கு துணைக்கு வந்து அஞ்சு பேர் இருந்தாங்க. நான் படுத்திருப்பேன், படுத்திருப்ப கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்திருப்பேன். சுருக்கு 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 ஒரு மாதிரி ஒரு சைடு வலிக்கும். மறுபடியும் சரி எம்மா நான் நடக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடப்பேன். பத்து நிமிஷம், ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு ஸ்டெப் எடுத்து நடப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ படுக்கணும்னு தோணும். அப்புறம் பார்த்தா வாமிட் வர மாதிரி இருக்கும், தலையை சுத்தும், வயித்த பரட்டும். என்ன பண்ணுதுன்னே எனக்கு அந்த டயத்தில் சொல்லவே தெரியல. வாமிட் எடுப்பேன் ஒரு சைடு கப்பு வச்சுக்கிட்டு எனக்கு துணைக்கு ஆள் நின்றுட்டே இருப்பாங்க, வாமிட் எடுப்பேன். இது மாதிரியே அஞ்சு மணி நேரம் வந்து நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அஞ்சு மணி நேரம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக வந்து வலி வந்துச்சு. வலி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நர்ஸு வந்து மறுபடியும் வந்து குழந்தை வந்து தலை திரும்பியிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் வான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் போய் தலை திரும்பியிருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்கேன் எடுத்து அங்கே செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் உனக்கு வந்து டெலிவரி ஆகும், இன்னும் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் மறுபடியும் படுத்திருந்தேன். படுத்திருந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு நான் இங்கே உள்ளே படுத்திருக்கேன், வெளியில் அவங்க நிற்கிறாங்க, அண்ணன் அவங்களாம் நிற்கிறாங்க. பொழுதே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, டெலிவரி அடிச்சா டெலிவரி வெளியில் உள்ள இருக்கு. நீங்களும் வெளில நிற்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குதுன்னு தெரியாமல். அனிதாக்காவுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க, அமலாக்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எனக்கு ஃபோன் மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. குழந்தை பிறந்துட்டான்னு மறுபடியும் என்னகிட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் பேசினேன். எனக்கு அந்த டயத்தில் என்ன பேசுறதுல எனக்கு கண்ணீரே வந்துருச்சு, அழுதுட்டேன் அந்த டயத்தில். உண்மையை சொல்லணும்னா ஹலோன்னு சொல்கிறேன், ஒரே அழுவுது. அதே இது அழுவும், எனக்கு பயந்துட்டேன். ஏன் அழுவாத பயப்படாத தகுதிய மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. அவங்கள்ட்ட அப்போ தான் ஹலோன்னு சொன்னேன். சொன்ன உடனே ஒரு மாதிரி பதட்டத்தில் அழுதுட்டேன். அவங்க கேட்டாங்க ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லியுமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னாலும் அழுகாதப்படியா தைரியம், அப்போயும் அவங்க தைரியம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க எனக்கு. தைரியம் மாதிரி எதுவும் நடக்காது, நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரினதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிட்டு மறுபடியும் அவங்கள்ட்ட மறுபடியும் போய் நார்மல் டாக்டர்கிட்ட போனோம். அப்புறம் டாக்டர் மறுபடியும் நர்ஸ் சொன்னாங்க வர சொல்லி. மறுபடியும் வலி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, படுத்து கிடந்ததுக்கப்புறம் வலி வந்து அதிகமாகிடுச்சு. அப்புறம் அனிதாக்கா ஓடியே போய் இது மாதிரி அதிகமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லியும் மறுபடியும் நர்ஸ் வந்து அழைச்சிக்கிட்டு இதுக்கு போயிட்டாங்க. பிரசவ வார்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க, வலி அதிகமாக வரும்னு சொல்லியுமே பிரசவ வார்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. பிரசவ வார்டுக்கு அழைச்சிட்டு போகையும் எல்லாரையும் வெளில நிற்க வச்சுட்டு அனிதாக்கா மட்டும் தான் என் கூட இருந்தாங்க. பிரசவம் ஆனப்போ வந்து அனிதாக்கா மட்டும் தான் உள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், உண்மையே சொல்லணும்னா அதுதான் பெரிய இதில் ரொம்ப பெரிய கஷ்டம்னா நார்மல் டெலிவரி ஆகுறது தான். வார்டுக்கு அழைச்சிட்டு போனோடனே வந்து ரொம்ப எந்த சைடுமே திரும்ப முடியல, எப்படின்னா வயிற்ற பிடிச்சி ரொம்ப வலிக்குது. என்ன பண்ணுதுன்னு அந்த டயத்தில் என்னால் உணரவே முடியலை அந்த டயத்தில். அப்போ வந்து டாக்டர் அந்த நர்ஸ் என்ன சொன்னாங்க, நல்லா அமுக்குமா கொடுத்து கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இங்கிட்ட அனிதாக்கா கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன் பாருங்க, இந்த சைடு ரெண்டு பக்கமும் இந்த சைடு வந்து அனிதாக்கா கையை வந்து இறுக்க கட்டி பிடிச்சிக்கிட்டேன். இந்த சைடு முக்குன ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த இடத்துல. ஆனால் குழந்தை வந்து எப்படின்னா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. குழந்தை வந்து 2.5 கிலோ இருந்ததுனால நார்மல் டெலிவரி ஆச்சு. ஏன் என்னாச்சு என்ன அதாவது அப்போட இப்போ ஃபீல் பண்ணுற பேச சொல்லு சொல்லு. ஏன் பிரேவின்னு சொல்லுவாங்கல்ல மறு பிரேவி கண்டிப்பாக சரி சரி சொல்லு. ஃபீல் ஆகிட்டேன் அந்த இடத்துல. அனிதாக்கா வந்து இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டேன். 10 நிமிஷம் தான், கரெக்டாக 10 நிமிஷம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்று எடுத்துட்டேன். எப்படியாவது வந்து குழந்தைய பெற்று அவங்க அப்பாட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு சைடு நிம்மதி. அப்புறம் நல்லா கஷ்டப்பட்டு முக்கிய குழந்தைய பெற்று எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியே வந்துச்சு பாருங்க. அது மறக்க முடியாத ஒரு எப்படி சொல்கிறது, மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அப்படி சொல்லணும்னா பெண்களுக்கான அது மறுபிறவி தான். அது யாராலையுமே உணர முடியாது, அது என்ன வழின்னு கூட சொல்லவும் தெரியாது நம்மளால். அந்த பெண்களுக்கு கிடைச்சது பாக்கியன்னு சொல்லலாம் ஒரு சைடு, குழந்தை பெற்றெடுக்கிறது. இன்னொன்று மறுபிறவி தான் பெண்களுக்கு எல்லாருக்குமே, இது வந்து ஒரு மறுபிறவி தான். அந்த பிறவி நானும் உணர்ந்துட்டேன். அப்புறம் குழந்தை பெத்தாச்சு, பிறந்துருச்சு. அனிதாக்கா கையில் தான் வந்து குழந்தைய ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. குழந்தை வந்து 10:26 பிறந்துச்சு. அப்போ வந்து எனக்கு சுயநலவே இல்லை, நார்மலாக ஓரளவுக்கு வந்து சுயநலவில் இருக்கேன், ஒரு சைடு இல்லை, மயக்கமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அனிதாக்கா குழந்தையே எடுத்து அனிதாக்கா கையில் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அப்போயும் நான் கொடுத்த அடுத்த செகண்ட் நான் என்ன யோசிச்சேன்னா என்ன குழந்தைக்கா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டப்போ, குழந்தைய எடுத்து அவங்க கையில் கொடுத்தப்போ கூட ஆனால் என்னால் சுயநலவில் இல்லை. ஆனால் வந்து அனிதா கிட்ட கேட்ட அப்பையும் கூட என்ன குழந்தைக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை, வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய அழைச்சிட்டு போய் குழந்தைய கொண்டு போய் அங்கே மேலே ஹீட் பாக்ஸில் வைப்பாங்க, அதெல்லாம் வச்சு கொண்டு போய் என் பக்கத்தில் படுக்க வச்சாங்க.
அப்போ கொண்டு வந்து பக்கத்தில் படுக்க வைக்கும்போது 1 hour ஆயிடுச்சு. குழந்தைய ரிட்டர்ன் கொண்டு வந்து என் பக்கத்தில் படுக்க வைக்கிறப்போ அப்போ வந்து என்னை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறம் குழந்தைய வந்து பக்கத்துல படுக்க வச்சு பால் கொடுக்க சொன்னாங்க. பால் கொடுக்க சொன்னாங்க. அப்போ குழந்தைய நான் ஃபஸ்ட்டு என்ன குழந்தைக்கான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன், பக்கத்தில் படுத்துருந்துச்சு. அப்போ குழந்தை அழகாக இருந்துச்சு. இன்னொன்று ஒரு சைடு வலிக்குது, ஒரு சைடு பெயின் இருக்குது, இன்னொன்று குழந்தைய பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், நம்ம குழந்தைய பெற்று எடுத்துட்டோம், இது நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு சந்தோஷம். தாய்மைன்னு சொல்லுவாங்களே அதை நான் உணர்ந்தப்போ சென்னு குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதெல்லாம் மறுபடியும் குழந்தைய தூக்கி வச்சு பால் கொடுத்தேன். அந்த குழந்தை தாய்மைனுக்கு உணர்றது வந்து இந்த பால் குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து குழந்தைக்கு பால் கொடுத்தாச்சு. பால் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் என் பக்கத்தில் படுத்துருந்துச்சு. படுத்துருந்து கொஞ்சம் நேரம் மறுபடியும் மயங்கிட்டேன். மறுபடியும் எனக்கு கையில் வந்து குளுக்கோஸ் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா நீர்ச்சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியுமே எனக்கு டெலிவரி டயத்தில் வந்து குளுக்கோஸ் போட்டிருந்தாங்க. அது ஒரு சைடு ஏறி ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். செத்தி ஓடிச்சு அப்புறம் செத்தியை பேசி பேசிக்கிறேன். என்ன குழந்தை செத்தியா பண்ணா பொம்பளை பெண் குழந்தரா பண்ணிச்சு சரி பேசிட்டு அப்புறம் பிரியா நல்லா இருக்காங்க நல்லா இருக்குதுன்னு சரி சரி பிரியா பார்த்தா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ரைட்டாக உள்ள விடலையே என்னெல்லாம். ஆமாம் இன்னொன்று என்ன, எங்கள் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஜிஹெச்சில் வந்து பாய்ஸ் யாரும் ஜென்ஸு உள்ள விடவே இல்லை, அதோட கிடையாதுங்க. உங்கள் குழந்தைய வந்து 2 நாள் மக்கிய நாள் தான் பார்த்தீங்களாங்க. மக்கிய நாள் மறுநாள் காலையில் பிரியா 6 மணிக்கு விட்டு ஒட்டே தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் அழைச்சி வந்து வரதை பார்க்கவே இல்லை, வெளில திட்டு வரணும் பிள்ளைய. ஆமாம் ஜென்ஸ் அதோட கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் வார்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நார்மல் வார்டில் நான் வந்து நானும் பாப்பா வந்து 3 நாள் இருந்தோம். சுயப்பிரசவம்னா வந்து 3 நாள் இருப்பாங்க, ஆப்ரேஷன்னா 5 நாள் வச்சுருப்பாங்க. நார்மல் டெலிவரின்னு சொல்லி 3 மாதம் மூணு நாள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் நல்லா இருந்தோம். அதுக்கு அப்பா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து மஞ்சக்காமலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஹீட் பாக்ஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மறுபடியும் 2 நாள் வந்து பாப்பாவை வந்து ஹீட் பாக்ஸில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வச்சதுக்கப்புறம் மஞ்சக்காமலை க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி எங்களை விட்டாங்க. அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா வந்து நான் கன்சியூவாக இருந்தப்பையிலேருந்தே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டெய்லியுமே கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆணுச்சு. அதுவும் உங்களோட ஆசீர்வாதம், நிறைய பேர் வந்து எனக்காக ப்ரே பண்ணியிருந்துருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கழிச்சு போயிட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க என்னோடய குழந்தை பிறந்ததுலேருந்தே வந்து கண்டினியூ அந்த மெசேஜ் வரும், என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.